என்ன இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் நியூ சிலபஸ் சாப்டர் 8ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டி இதுல எக்ஸசைஸ் 8.3-9 சம் பாக்கலாங்கண்ணு. ஆல்ரெடி மற்ற எக்ஸசைஸ் உள்ள சம் எல்லாமும் நம்ம வீடியோ போட்டிருக்கு, மற்ற எக்ஸாம்பிள் சம் எல்லாம் வீடியோ போட்டிருக்கு, அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. க்வெஸ்சன் கவனமா படிங்க. டூ டைஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ டைஸ் ஆர் நம்பர்டு கொடுத்துருக்காங்க. வழக்கமா நமக்கு ஃபேர் டைன்னு கொடுப்பாங்க, புரியுதா? அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேர் காயின்ஸ் கொடுப்பாங்க, அன்பயாஸ்ட் டைஸ்ன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க, இங்க டைஸ் ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு டை வந்து 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்கு, நார்மல் டை இதுன்னு அர்த்தம். சரியா, நம்ம டைல 6 நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. இன்னொரு டை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நல்லா கவனிங்க. அண்டு 1, 1, 1, 2, 2, 3, 3 கொடுத்துருக்காங்க, ரெஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இதே 6 நம்பர் தான் இங்கேயும் இருக்கு, ஆனா ஒரு ஒரு நம்பர் ஒன்னா நம்பர் ரெண்டு, ஒன்னு ரெண்டுல இருக்கு, ரெண்டு சைட்ல ஒன்னு இருக்கு, ரெண்டு சைட்ல 2 இருக்கு, ரெண்டு சைட்ல 3 இருக்கு, ஆனா இங்கேயும் 6 நம்பர் தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பெக்டிவ் கொடுத்துறாங்க. தே ஆர் ரோல்ட் அண்ட் சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் தெம் இஸ் நோட்டட். ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் each sum from 2 to 9 செப்பரேட்லி அப்படி கொடுத்துருக்காங்க. இத ப்ராபிலிட்டி எழுதும்போது ரொம்ப கவனமா எழுதணும். இது ரெண்டும் ஒரே மாதிரி டை கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு டை. இது டைஸ் வந்து ரெண்டு வெவ்வேறு டைஸ் இது, சரிங்களா? இந்த டைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து நார்மல் டைஸ் நம்ம போடுவோம், ரெண்டு டைஸ் வந்து ரோல் பண்ணா நம்ம 1.1 ஆரம்பிச்சு 6.6 வரைக்கும் முடிப்போம். ஆனா அந்த மாதிரி இதுல எழுதக்கூடாதுன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். டூ டைஸ் நம்பர் பார்த்தா இதை கவனிக்காம எழுதுறாதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா இது 1-6 வரைக்கும் இருக்கு, இது ரெண்டு ரெண்டு ஒரே நம்பர், ரெண்டு ரெண்டு இடத்துல ஒரே நம்பரே இருக்கு. அப்படின்னு போது என்ன ஆகும் அப்படின்னா, சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இப்படிதான் நீங்க எழுதணும். 1.1 ஃபர்ஸ்ட்ல நல்லா கவனிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த ஒன்னு இதோட இங்க ஒன்னு இருக்கும்போது இந்த ஒன்னு எடுத்துக்கோ, நம்ம நார்மலா 1.1 எழுதுவோம். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும், ரெண்டு இருக்கும். இதே மாதிரி இங்க நார்மல் டை இருக்கும், என்ன இருக்கும், இங்க ரெண்டு இருக்கும். அப்ப நம்ம நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 1.1 முடிஞ்சு 1.2 எழுதுவோம். இங்க 1.3 எழுதுவோம், 4 எழுதுவோம், 5 எழுதும், 6 எழுதுவோம். ஆனா இங்க அப்படி எழுதக்கூடாது, ரெண்டு ரெண்டு செட்டா எழுத போறோம். அதுக்கு ஒன்னு மட்டும் நான் தெளிவா வளர்க்குறேன் பாருங்க. ஒன்னு இந்த ஒன்னு, திரும்பவும் இந்த ஒன்னு இந்த ஒன்னு, ரெண்டு செட்டு 1.1, 1.1. இப்ப திரும்பவும் இந்த ஒன்னு எடுத்துக்கிறோம். இங்க நம்ம 3 இருக்கு, ஆக்சுவலா நமக்கு இங்க 3 இல்ல, என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ 1.2 எழுதியாச்சு. அப்ப திரும்ப இங்க என்ன இருக்கணும், 4 இருக்கணும். அது என்ன இருக்கு, 2 இருக்கு. திரும்ப நம்ம 1.2 எழுதணும். 1.1, 1.1 ரெண்டு டைம், 1.2, 1.2 அதுவும் ரெண்டு டைம். இப்ப பாருங்க, இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்க 5 இருக்கு. அதே மாதிரி இங்க 5 வந்து என்ன பண்ணுவோம், இங்க 1 இருந்து இந்த 5 எழுதுவோம். ஆனா 3 தான் இருக்கு. அப்போ 1.3 முத ஒண்ணு, திரும்ப இங்க 1.6 எழுதுவோம் இந்த இடத்துல இல்லையா. ஆனா இங்க என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. அப்ப 1.3 அதே மாதிரிதான். இப்ப ரெண்டு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி 2.1, 2.1, 2.2, 2.2, 2.3, 2.3 ஓட முடிஞ்சிருங்க. 6.6 எழுதுனீங்கன்னா நீங்க தப்பா எதுவும் அர்த்தம், ஏற்கனவே எழுதின வேல்யூ வேற, இது வேற, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம் இல்லையா, அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த 2 1 இருக்கும், 2 2 இருக்கும், 2 3 இருக்கும், அவ்வளவுதான், 6 6. ஆனா என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36. இப்ப புரிஞ்சுக்கலாம் எப்படி சொன்னேன், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36. இப்போ சம் 2 வரலாம், எது எது பாசிபிலிட்டி அவங்க சொல்றாங்க. அதாவது நம்ம ஒண்ணு எழுதிட்டே போறோம் நம்ம. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க 2-9 வரைக்கும் சம் வரணுமா பாருங்க. கெட்டிங் ஈச் சம் பாருங்க, கெட்டிங் ஈச் சம் ஃப்ரம் 2 to 9, அதாவது ரெண்டு எண்களோட கூட்டுத்தொகை 2-9 வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எதுக்குன்னு அவங்க கேக்குறாங்க, அவங்க புரியுதுங்களா. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் சம் ஃப்ரம் 2 to 9 செப்பரேட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மு நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணணும் கண்ணு, சரிங்களா? ஏன்னா எங்கெங்கெல்லாம் 2 அடிஷன் வருதுன்னு முதல்ல எழுதணும். நீங்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் 2 அடிஷன் வருதுன்னு பாக்கணும். எதெல்லாம் கூட்டணும், 2 வரும், இதையும் இதையும் 1 1 1 1 இது தனியா எடுத்து எழுதுங்க. சம் 2 வர்றதுக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ், 1.1, 1.1, புரியுதுங்களா? இப்போ இதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் 2 ஈக்குவல் டு எத்தனை இருக்கு மொத்தம், இதுல மொத்தத்துல எத்தனை இருக்கு, 2 தான் இருக்கு. 1.1, 1.1 ரெண்டு தான் இருக்கு உங்களுக்கு. இந்த 2 மட்டும்தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் 2ன்றது, இந்த 1 2 அது 2/36 எழுதிக்கிறீங்க, அதுதான் ஆன்சர் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, சம் 3 வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம் 3 மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க சம் 3 மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். சம் 3 மட்டும் எங்க வருதுன்னு பாருங்க,
சம் த்ரீங்கிறது நம்ம இதுல பாக்கலாமா? இப்போ வாங்க, இது ரெண்டு வந்துருச்சு, இது மூணு வரும், ஒன் கமா டூ, ஒன் கமா டூ, இது ரெண்டும் வருது. அப்புறம் என்ன வருது? சம் த்ரீ வரணும்னா எது வருது? இது ரெண்டு வருது. அப்புறம் டூ கமா ஒன், டூ கமா ஒன், புரிஞ்சுங்களா? இப்ப ஒன் கமா டூ, ஒன் கமா டூ, டூ கமா ஒன், ஒன் கமா டூ, ஒன் கமா டூ, டூ கமா ஒன், டூ கமா ஒன், இந்த நாலு என்ன வருது? சம் த்ரீ வருது உங்களுக்கு. இது ரெண்டு கூட்டா த்ரீ, இது ரெண்டு கூட்டா த்ரீ, இது ரெண்டு கூட்டா த்ரீ, இது ரெண்டு கூட்டா த்ரீ. ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் த்ரீ ஈக்குவல் டு 4/36. சரி, என் ஆஃப் எஸ் என்றது என்ன? என் ஆஃப் எஸ் என்று உங்களுக்கு வந்து 36 தான் எல்லாத்துக்கும். சரியா, இப்ப சம் போருக்கு வாங்க. இது இதெல்லாம் கூட சம் போர் வருதுன்னு பாத்துமா? கொஞ்சம் வேகமா போலாம் நம்ம, சரிங்களா? ஏன்னா பெரிய சம் இது. சம் போருக்கு பாருங்க, எங்க எங்கெல்லாம் போருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. இப்ப இது வந்து த்ரீ வரும், இது ஒன் கமா த்ரீ, ஒன் கமா த்ரீ, இது ரெண்டு. அப்புறம் டூ கமா டூ, டூ கமா டூ, இது ரெண்டு, இது ரெண்டு, இது ரெண்டு. அப்புறம் த்ரீ கமா ஒன், த்ரீ கமா ஒன், இது இந்த ரெண்டு, புரியுதா? இந்த ரெண்டு, இந்த ரெண்டு, மொத்தம் எத்தனை வருது? ஆறு வருது பாருங்க, புரியுதுங்களா? இது ரெண்டையும் கூட்டினா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டினா ஃபோர் வரும், இது ரெண்டையும் கூட்டினா ஃபோர் வரும், இது ரெண்டையும் கூட்டினா ஃபோர், இது ரெண்டையும் கூட்டினா ஃபோர், இது ரெண்டையும் கூட்டினா ஃபோர், இது ரெண்டையும் கூட்டினா ஃபோர், சரிங்களா? இதெல்லாம் வராது, சரிங்களா? அப்ப மொத்தம் சம் வந்து என்ன வரும்? ஒன் கமா த்ரீ, ஒன் கமா த்ரீ, டூ கமா டூ, டூ கமா டூ, த்ரீ கமா ஒன், த்ரீ கமா ஒன். ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஃபோர் வந்து சிக்ஸ் இருக்கு மொத்தம், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கு, ஆறு, 6/36. இப்ப சம் ஃபைவ்க்கு வாங்க பாருங்க. சம் ஃபைவ் எது இதெல்லாம் பாருங்க, இதுல இருந்து நாலு வரைக்கும் தான் இருக்கு, இதுல போனீங்கன்னா இங்க இருக்கு உங்களுக்கு சம் ஃபைவ் பாருங்க. அதே மாதிரி டூ கமா த்ரீ, டூ கமா த்ரீ, இங்கேயும் டூ கமா த்ரீ, டூ கமா த்ரீ, இங்க ஃபோர் கமா ஒன், ஃபோர் கமா ஒன், அவ்வளவுதான். மொத்தம் இதுவும் ஆறு வரும் உங்களுக்கு, சரிதானே? பாருங்க, டூ கமா த்ரீ, டூ கமா த்ரீ, த்ரீ கமா டூ, த்ரீ கமா டூ, ஃபோர் கமா ஒன், ஃபோர் கமா ஒன், மொத்தம் ஆறு. அது ஆறு எடுத்து நீங்க முதல்ல என்ன பண்ணும்? சம் ஃபைவ் கூட ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். பெரிய சம்மா இருக்கு மாதிரி தெரிஞ்சாலும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க டூ கமா த்ரீ, டூ கமா த்ரீ, த்ரீ கமா டூ, த்ரீ கமா டூ, ஃபோர் கமா ஒன், ஃபோர் கமா ஒன், புரியுதா? ப்ராபிலிட்டி ஆஃப் சம் ஃபைவ் கூட என்ன? மொத்தம் 6/36. இதுதான் ஆன்சர் இருக்கு. இல்ல இப்ப அடுத்து சிக்ஸுக்கு போகுமா? சிக்ஸுக்கு பாருங்க, சம் சிக்ஸுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சம் சிக்ஸுக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோமா? சம் சிக்ஸுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாத்துருவோமா பேப்பர்ல? சம் சிக்ஸுக்கு வாங்க, எங்க வரும் அப்படின்னா த்ரீ கமா த்ரீ வருமா? த்ரீ கமா த்ரீ, இது ரெண்டும். அப்புறம் ஃபோர் கமா டூ, ஃபோர் கமா டூ, இது ரெண்டும். அப்புறம் ஃபைவ் கமா ஒன், ஃபைவ் கமா ஒன், இது ரெண்டும், இது ரெண்டும். மொத்தம் த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா த்ரீ, ஃபோர் கமா டூ, ஃபோர் கமா டூ, ஃபைவ் கமா ஒன், ஃபைவ் கமா ஒன், மொத்தம் இது ரெண்டு, இது ரெண்டு, இது ரெண்டு. மொத்தம் எத்தனை ஆச்சு? ஆறாச்சுங்களா? ஆறு. அப்ப அப்படியே எடுத்து இது இல்லாம சம் சிக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா த்ரீ, ஃபோர் கமா டூ, ஃபோர் கமா டூ, ஃபைவ் கமா ஒன், ஃபைவ் கமா ஒன். என் ஆஃப் அதாவது பி ஆஃப் சம் சிக்ஸ் ஈக்குவல் டு 6/36 ஆன்சர். இப்போ செவனுக்கு அதே மாதிரி பாருங்க. செவனுக்கு என்ன வரும் உங்களுக்கு? செவனுக்கு அதே மாதிரி தான் வரும். ஃபோர் கமா த்ரீ, ஃபைவ், ஃபோர் கமா த்ரீ, ஃபைவ் கமா டூ, ஃபைவ் கமா டூ, சிக்ஸ் கமா ஒன், சிக்ஸ் கமா ஒன். இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் சம் செவன் ஈக்குவல் டு 6/36. புரிஞ்சுது ஆன்சர் உங்களுக்கு? இப்போ சம் எயிட்டுக்கு போகலாம். சம் எயிட்ல பாருங்க, ஃபைவ் கமா த்ரீ, ஃபைவ் கமா த்ரீ, சிக்ஸ் கமா டூ, சிக்ஸ் கமா டூ, அவ்வளவுதான். இது வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? நாலு இருக்கு. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் சம் எயிட் ஈக்குவல் டு 4/36. 4/36 இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு, சரிங்களா? இப்ப சம் வந்து நைன் அப்படின்னா நைன் எது வரும் பாருங்க? சிக்ஸ் கமா த்ரீயும் சிக்ஸ் கமா த்ரீ ரெண்டு வேல்யூ இருக்கு, ரெண்டு ரெண்டு இருக்கு, அது மட்டும் தான். இப்போ சம் நைன் ஈக்குவல் டு என்ன வரும்? 2/36, அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சரு. புரிஞ்சுதுங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் டூ ஃபேர் டைஸ் கிடையாது. செம்ம கவனமா படிக்க சொல்றது அதற்கு தான். இது வந்து வேற டை, இது ஒரே நம்பர் ரெண்டு ரெண்டு இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு ப்ராபபிலிட்டி நீங்க எழுதும்போது ரொம்ப கவனமா எழுதணும். அப்பதான், ஏன்னா இங்க கவனமா எழுத முடிட்டீங்க அப்படின்னா, அதுவும் இல்லாம இவங்க ரெண்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் கேக்குறாங்க. எத்தனை வேல்யூ பாருங்க, இதெல்லாம் கண்டு கரெக்டாங்க. தப்பு இல்லாம எழுதினாதான் உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வரும், இல்லாட்டி வராதுமா. சரிங்களா? ஓகே குட்டி, பெஸ்ட் ஆஃப் லக்.